கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிப்பதற்காக உம்முடைய வீட்டில் நாங்கள் ஆண்டவரை ஒன்று சேர்ந்திருக்கிறோம். தேவ ஆவியானவர் நீர் இந்த இடத்துல இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க. உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். இந்த ஆலயம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தால் நிறைந்திருப்பதற்காக நன்றி. கர்த்தர், தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டு நீர் எங்களிடத்தில் பேசி எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் நீர் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. எந்த நாவல் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சொல்லு கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சொல்லு கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். உமை ஆராதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் மாத்திரம் உயரணும், நீர் மகிமைப்படணும். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொன்று மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையே.
அல்லேலூயா ஆனந்தம் அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில் நாவில் புது பாடிசு தருகிறார் அல்லேலூயா இந்த நாவில் புது பாடிசு தருகிறார் இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறேன் இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறேன் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் இந்த நாவில் புது பாட்டு ஆனந்தம் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அவே அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் ஹல்லேலூயா க்ளோரி டு காட் தேவ மகிமை இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ப்ரேஸ் லார்ட் ஃாதர் வி வெல்கம் யூ இன் திஸ் பிளேஸ் லார்ட் இருந்த இடத்துல இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க பவுலும் சீலாவும் பாடும் போது சீரச்சாலையில் அசைவாடி நீ பவுலும் சீலாவும் பாடும் போது சீரச்சாலையில் அசைவாடி நீ எங்கள் மேலே அசைவாடுமே எங்கள் மேலே அசைவாடுமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே ஜீசஸ் எங்கள் மேலே அசைவாடுமே எல்லா மகிமைக்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரரே எல்லா கனத்திற்கும் பாத்திரரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே எல்லா கனத்திற்கும் பாத்திரரே எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்தலாமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ப்ரைஸ் லார்ட் ப்ரைஸ் லார்ட் என் பேர் விஷால் என் மனைவி ரெண்டாவது தடவை கன்சீவ் ஆகும்போது ஐயா கிட்ட போய் ப்ரே பண்ணேன் ஐயா ப்ரே பண்ணிட்டு உனக்கு பொன் குழந்தை தராருன்னாரு நான் ஐயா கிட்ட எனக்கு பொண்ணு வேணாம் எனக்கு பையன்தான் வேணும் ரெண்டாவதும் பையனே இருக்கட்டும்னு சொன்னேன் ஐயா பர இல்லைப்பா பொண்ணு இருக்கட்டும்னா நான் வந்து அடம் பிடிச்சி வேணான்னு சரிப்பா சிம்பிளாக சொல்லிட்டாரு நம்ம ஜெபம் பண்ணி மாற்றிடலான்னு சொல்லிட்டு ஐயா ஜெபம் பண்ணார் கரெக்டாகவே உனக்கு பையன் பிடிக்கணுமா பையன் கொடுத்துருங்க அப்படின்னாரு அதே சமயம் நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு டெலிவரி ஆகவே இல்லை ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இன்னும் டெலிவரி ஆகுங்க ஐயான்னு ஐயா சொன்னார் இன்னும் 20 நிமிஷத்தில் டெலிவரி ஆகிடணும் அதே மாதிரி கரெக்டாக அவர் சொல்லி முடித்தவொடனே கரெக்டாக 20 நிமிஷம் கழித்து டெலிவரி ஆயிடுச்சு அழகான ஆண் குழந்தை ரெண்டாவது ஆண் குழந்தை கொடுத்துருக்காரு நான் நினச்சேன் எனக்கு முதல்ல பையன் அப்போ அதுக்கு ஒரு மருமகம் வரும் அடுத்தது பொண்ணுனா ஒரு மருமகம் வருவான் மருமகம் மருமகன் பையன் பிள்ளை இருக்கும்னு நான் சந்தோஷப்பட்டு சொல்லி கர்த்தர் ஒரு பொன் பிள்ளை கொடுத்துருக்காரு சொல்கிறார் அது ஆணாக இருந்தால் நல்லாயிருக்கும் மாற்றுங்க பாஸ்டர் ஜோம் பண்ணி மாற்றிட்டோம் அதுக்கப்புறம்
வலி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, ஆண்டவரே இன்னொரு 20 நிமிஷத்தில் பேர்கள் ஆட்ரு. டாக்டர் அங்கே ஒன்றும் சொல்லலை, பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டுக்காரு. 20 மினிட்ஸ் கரெக்டாக 20 மினிட்ஸ் ஷி டெலிவர்ட் அ பேபி பாய் நாட் அ கேர்ள். ஓகே பி மேட் யூ ஆர் கம் ஆல் த வே ஃப்ரம் சென்னை கம்யா. லார்ட் ஜீசஸ் ஐ ப்ரே ஃபார் கல்பனா, யூ ஹவ் டு பர்சியூ யுவர் ஸ்டடீஸ். ஐ ப்ரேட் ஃபார் அ சைல்ட், த சைல்ட் இஸ் ரிலீஸ்ட், த சைல்ட் இஸ் அ பேபி கேர்ள், த சைல்ட் இஸ் இன் த செகண்ட் ஹெவன் blocked by forces of darkness. I sent forth 2 angels, Mitchell and Methuselah. They'll go and fight and release the child. When the baby girl is born, you have to name the child Sheba. You have to write your IAS exam. Don't stop reading and stop preparing. Go and prepare in Jesus' name. God bless you. Okay? You had the anointing yesterday. Still, how many hours it was there? It was there for me around 3 hours. Three hours? Yeah. Okay. Yesterday she was drunk with the Holy Spirit. The anointing was there for 3 hours. IAS already collected. Right. Okay. That's fine. Mr. Solomon is here. She is Miss Eunice Solomon. Okay. Grace Solomon. Grace Elizabeth, but Solomon, or daddy is Solomon, you know. Grace Elizabeth Solomon, okay? Right. Right. Lord, I pray for him. They love you so much. They were here for the seminar. Now, you have to bless them. He should get a very good job according to his educational qualification in 45 days, in Jesus' name. Vela kadikettom. மகளுக்கு கண்கள் திறந்து ஜெயஸ்ரீக்கு பரலோகத்தை பார்க்கறதுக்கு பார்த்துருக்காவா 2-3 தடவை? இன்னும் இயேசு கிறிஸ்தனுடைய டெஃபினிட்டாக பார்க்கணும். தெர் ஷுட் பி எனி ஃப்ளக்சுவேஷன் இன் த க்ரோத், இட் ஷுட் பி அப்வர்ட் ஸ்லோப் வென் த கிராஃப் இஸ் ட்ரான். காட் வில் பிளெஸ் யூ, காட் வில் பிளெஸ் யூ. ஓகே எலிசபெத், ஐல் கால் யூ எலிசபெத். தே ஆர் ஃப்ரம் கேனடா, ஒன்டாரியோ ஸ்டேட். I visited Canada and I was there 7 days in Canada. Keetha Ja. You have any testimony? Yes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இங்கேருந்து கனடா போய் 8 இயர்ஸ் ஆச்சு. அங்கே போனப்போ ஸ்பிரிச்சுவலாக எங்களுக்கு சரியான கைடன்ஸ் இல்லாதனால நான் ரொம்ப நாள் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்ருந்தேன். இதுக்கு முன்னாடி பாஸ்டரோட பேர் நான் கேட்டதில்லை, இந்தியாவில் இருக்க வரைக்கும் நான் கேட்டதில்லை. அப்போ ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் யூடியூப்பில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டைம் பாஸ்டரோட மெசேஜ் நான் பார்த்தேன் யூடியூப்பில். ஃபஸ்ட்டு டைமே ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தை என்னால் உணர முடிஞ்சது. ஆனால் யூடியூப்பில் பார்க்குறேன்ற மாதிரி இல்லை, நேரில் பார்த்த மாதிரி ஒரு பயங்கரமான அபிஷேகம். அப்புறம் கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பித்தோம். அப்புறம் மாமியார் மாமனார்கிட்டலாம் ஃபோன் பண்ணி சொல்லும்போது அவங்க ஜீசஸ் காலேஜில் 20 இயர்ஸாக மினிஸ்டர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் நிறைய விட்னஸ் சொன்னாங்க, பாஸ்டர் பற்றி நிறையா சொல்லியிருக்கு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பித்தோம். ஒரு இன்ஸ்டன்ட் டேப்லெட் போட்டால் எப்படி ஒரு சமாதானம் கிடைக்குமோ அந்த மாதிரி அதை யூடியூப் அந்த மெசேஜ் கேட்ட உடனே எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய வீட்டில் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை நாங்கள் உணர்ந்தோம். இந்நாள் வரைக்கும் அந்த சமாதானம் எங்கள் கூட இருக்குது அங்கே கனடாவில். அதுவும் இல்லாமல் நிறைய காரியங்களுக்கு பாஸ்டர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் கிருபையாக பாஸ்டருடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு நிறைய அற்புதத்தை செஞ்சுருக்காரு. ஒரு முக்கியமான சாட்சியை வந்து என் கணவர் சொல்லணும்னு இங்கே ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க, சொல்ல வந்திருக்காங்க. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, யூ ரோட் யுவர் ஃபிசியோதெரபி எக்ஸாம், ஹவ் யூ பாஸ்ட்? எஸ். பாஸ்ட்? ஓகே, கங்க்ராச்சுலேஷன். ஓகே. ஸோ அந்த எக்ஸாமுக்காக தான் பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணியிருந்தோம். கடவுள் கிருபையில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபித்த பாஸ்டருக்கும் மற்ற எல்லாருக்கும் கொடான கூட நன்றிகள். யா, தே கம் ஆல் தி வே. என்னப்பா இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க முடியல. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக தான் சேர்ந்து படித்தாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் இவங்க ஒன்றா வாக்கிங் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன் தான் சொல்லுவாங்க.
சரியாக படிக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் கிருபையில் அந்த எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, உனக்கு கொஞ்சம் காட்ஸ் கிரேஸ் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஆண்டவர் அது பெரிய ஒரு அற்புதம் தான். அவங்க ஒரு 50% தான், அவங்க படிக்கணும்னு நினச்சதில் ஒரு 50% தான் படித்தாங்க. ஆனால் ஆண்டவர் கிருபையை அதை பாஸ் பண்ண கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட். அதனால் பாஸ்டர் ஜெபம் பண்ணால் 50% படித்தா போதும்னு நினச்சிடாதங்க. ஓகே, God bless you, John. Coming all the way from Canada for our service. God bless you. Okay. You'll be practicing physiotherapy in Canada. Unless you have that local exam, pass in the local exam, you can't practice. But now it is legally, you are a physiotherapist. Okay. God gave you healing also. Miraculous healing. Okay. Thank you. இன்றைக்கு நான் பேச இருக்கும் சப்ஜெக்ட், மிரக்கிள் இஸ் இன் யுவர் மவுத். அற்புதம் நம்முடைய வாயில் தான் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவர் செய்த அற்புதங்களில் 100% அவர் வார்த்தைகளினால் செய்தார். லாசருவே வெளியே வாழ்ந்தார். ஹி டிட்ன்ட் டூ எனி ஆக்ஷன், ஒன்லி வேர்ட்ஸ். நம்ம வந்து தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் படைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய சாயலில் மீன்ஸ் இன் த டிஎன்ஏ ஆஃப் காட், எ டிலோமெரஸ் ஆஃப் காட். அதனால் அதை நம்ம இழந்துட்டோம். ரட்சிக்கப்பட்ட சமயத்தில் நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாகிறோம். பிரஜைகளில் இப்போ நம்ம இந்திய நாட்டு பிரஜையில் பார்த்திங்கன்னா சாதாரண குடிமகன், அதுக்கப்புறம் அசம்பிளிக்கு போகிறது, மினிஸ்டர் ஆகிறது பதவி, அப்போ பொறுப்பு அந்த நாட்டுக்குள்ள. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி கேட்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்ட சமயத்தில் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து வசிக்க ஆரம்பிக்கவில்லை. The Lord was speaking to me that there are 3 stages of intimacy with the Lord. ஆண்டவரோடு கொள்கிற உறவிலே 3 தளங்கள். நம்ம எஜுகேஷனல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டால் ஹைஸ்கூல், காலேஜ், போஸ்ட் கிராஜுவேட், 3 இருக்கு. அதை மாதிரி கேம்ஸில் எடுத்துக்கிட்டால் எ பர்சன் ஹாஸ் டு பி ஸ்டேட் ஃபுட்பால் பிளேயர், தென் ஹி ஹாஸ் டு பி நேஷ்னல் ஃபுட்பால் பிளேயர், தென் யூ வில் பி செலக்டட் ஃபார் ஒலிம்பிக்ஸ். தீஸ் 3 ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். ஏசு கிறிஸ்து முதல்ல சீஷர்களை ஊழியக்காரர் என்று அழைத்தார். ஊழியக்காரர்னால் நம்ம வீட்டில் ஊழியக்காரர் இருக்காங்க, ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க வராங்க, வேலை செய்கிறாங்க, போயிடுறாங்க. தே ஆர் நாட் வித் மீ 24 hours. ஆனால் உங்களை நண்பர்களே என்று அழைக்கிறார். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 15 verse 15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். அவர் சிநேகிதருங்க பட்டம் கொடுக்கிறார். 3 stage சொன்னேன். 1 வந்து ஊழியக்காரர், தட் இஸ் ரெக்ரூட்மெண்ட், அப்ரண்டிஷிப், ட்ரைனிங் பீரியட். அது பாஸ் பண்ண உடனே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 3rd stage மனவாட்டி. ஊழியக்காரர் என்னென்னா அவர் ஊழியத்துக்கு போகும்போது இருப்பான். அவர் ஊழியம் முடித்த உடனே அவர் ரெஸ்ட்டுக்கு போயிடுவார், இவங்க அவங்க இடத்துக்கு போயிடுவார். சிநேகிதன் can come at any time, friend can come at any time. என்னுடைய நண்பன் 11 மணிக்கு நினச்சி ஏதாவது ஒரு அவசரமாக பார்க்கணும்னா வரலாம், ஆனால் ஸ்டாஃப் வர முடியாது. 9:30 to 5:30 they'll be with me, then they are gone. அதுக்கப்புறம் அந்த நண்பனுக்கு வந்து ஃப்ரீடம், எப்போ வேணாலும் வரலாம் போகலாம், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இல்லை, வரட்டுமா அப்படின்னு கேட்க வேண்டியதில்லை. சும்மா வந்து கதவை தட்டலாம், என்னடா 11 மணிக்கு வந்து கதவை தட்டுற, தூங்கணாமா,
என்னடா பதினொரு நம்ம ஃப்ரெண்டு எப்போனா வருவேன், ஒரு மணிக்கும் வருவேன், சொல்லுவேனா மாட்டேன், அது நண்பன். ஆனால் பிரைடு மணவாட்டி அவள் எப்பவுமே வசிக்கிறவன், கூட வசிக்கிறான். மணவாட்டி என்பவள் ஆண்டவரோடு வசிக்கிற ஒரு நிலை. இந்த மூணு ஸ்டேஜில் நம்ம பிரைடல் ஸ்டேஜுக்கு வரவே இல்லை. இந்த மூணு ஸ்டேஜை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 17 வேர்ஸ் 14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள், ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாயிருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடே கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறார்கள் என்றான். அழைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்களில் சோசன் பீப்புள், சோசன் பீப்புளில் ஃபெய்த்ஃபுல் பீப்புள். கிதியோன் ஆர்மிக்கு நிறைய பேர் வந்தாங்க. அவர் சொன்னால் நீங்கள் சண்டை போடணுன்னா போடலாம், வீட்டுக்கு போகணுன்னு ஆசை உள்ளவங்களாம் போயிடலாம்னு. பீப்புள் லெஃப்ட். They were called to be soldiers, but they were not selected for the battle. அதுக்கப்புறம் அவங்க அதுலேயும் அவன் 10,000 பேரில் ஆண்டவர் சொன்னார், அவங்களெலாம் தண்ணி குடிக்க சொல்லு. நான் தண்ணியை கையில் கோரி நாக்கில் நக்கி நாய் மாதிரி குடிக்கிறவன் மாத்திர செலக்ட் பண்ணு அப்படின்னார். அந்த அழைக்கப்பட்டவர்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 10,000, 10,000 உண்மையானவர்கள் 300 பேர். யூனோ திஸ் இஸ் செலெக்ஷன். அப்போ நிறைய வந்தாங்க, 20,000, 10,000, 300. அந்த பிரைடல் ஸ்டேஜுக்கு நம்ம வரணும். அதில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நண்பர்கள்னு சொல்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டேஜு மணவாட்டு. அவர் மணவாட்டி அப்படி உள்ள நண்பன், இங்கே ஜீசஸ்ஸு, இங்கே நம்ம நண்பர்கள். த பைபிள் சேஸ் ட்ரா க்ளோஸ் டு மீ, ஐ வில் ட்ரா க்ளோஸ் டு யூ. இங்கே ஜீசஸ் நண்பராக இருக்கிறாரு, நம்ம அவருடைய நண்பர். என்ன சொல்கிறாரு, ட்ரா க்ளோஸ் டு மீ, ஐ வில் ட்ரா க்ளோஸ் டு யூ. நீ என்னை நெருங்கி கிட்ட சேர், நான் உன்னை கிட்ட சேர்வேன். அப்படி வராது, அப்படி வராது. இது வந்து இன்க்ரீஸிங் இன் இன்டிமசி, நெருக்கத்தில் வளர்வது. அப்படி வராங்க When they come to a very close posture, Jesus goes inside. மணவாளனும் மணவாட்டியும் அவர்கள் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் பைபிள் சொல்லுது. இந்த ஸ்டேஜில் ஜீசஸ்ட நம்ம ட்ரா க்ளோசர் 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 கம் டுகெதர் அண்ட் மர்ஜ். தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் ஹேப்பன் டு மீ. I was drawing close to Jesus and he was drawing close to me. One stage he entered into me. Miracle started. அதுக்கப்புறம் அவர் வந்து ஜான் 14:23 சொல்கிறாரு, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் கட்டளைகளை கை கொள்ள கடவர்கள், அப்பொழுது நானும் பிதாவும் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். வாசம் பண்ணுறது மணவாட்டி. கரை திரையற்ற மணமாட்டியாக வாசம் செய்ய ஒரு அனுபவம். இந்த பிரைடல் ஸ்டேஜுக்கு ஐ ஆம் ட்ராயிங் வெரி க்ளோஸ் டு பிகம் த பிரைட். என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா வழக்கமாக பிரேக் ஆகாது, அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கும். அது மாதிரி ஐ காட் என்கேஜ்ட் வித் காட். மோஸ்ட் ஆஃப் த டைம் 3-4 hours. டிசைப்பிள்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. கெத்செமனேயில் 1 hour அவர் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க தூங்கிட்டாங்க. அப்போ ஃப்ரெண்டு லெவல்லே இருந்தாங்க. அவங்க பிரைடல் லெவலுக்கு வரணும்னா, மணவாட்டின் தளத்துக்கு வரணும்னா என்ன செய்திருக்கணும்? அவர் அங்கே ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே ஒரு 10 feet தள்ளி நானும் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிருக்கணும். ட்ரா க்ளோஸ் டு மீ, ட்ரா க்ளோஸ் டு ஒன்றா. அதான் பைபிள் சொல்றது, ஹீ ஹூ இஸ் யுனைடெட் வித் காட் ஸ்பிரிட் இஸ் ஆஃப் ஒன் ஸ்பிரிட். ஹீ ஹூ இஸ் யுனைடெட் வித் த வைஃப் இஸ் ஆஃப் ஒன் ஃப்ளெஷ். ஹீ ஹூ இஸ் யுனைடெட் வித் த ஸ்பிரிட் இஸ் ஆஃப் ஒன் ஸ்பிரிட். அப்போ ரெண்டு விதமான உலகங்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து விசிபிள் வேர்ல்ட், இன்னொன்று வந்து
காணப்படாத உலகம். ஊழியக்காரனும் நண்பரும் காணப்படும் உலகத்தில் செயல்படுபவர்கள். ஆனால் மனவாட்டி இன்விசிபிள் கிங்டமில், சூப்பர் நேச்சுரல் கிங்டமில் அவள் செயல்படுபவள். அதனால் இன்விசிபிள் கிங்டம்க்கும் விசிபிள் கிங்டம்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, விசிபிள் ரியாலிட்டி வி லைக், கண்ணால் பார்த்தா நம்புவோம், கண்ணால் பார்க்காததை நம்ம நம்ப மாட்டோம், அது மேலே நமக்கு சந்தேகம் வரும், இருக்காது, எப்படி பரலோகத்தை பார்க்க முடியும். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, த இன்விசிபிள் ரியாலிட்டி இஸ் மோர் ரியல் தேன் த விசிபிள் ரியாலிட்டி. காணப்படும் உலகின் உண்மையை விட காணப்படாத உலகத்தின் உண்மை என்னது, அதுதான் நித்தியமானது. அப்போஸ்தலன் பவுல் இதை புரிஞ்சிட்டார். ஹி வாஸ் த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட். அவர் என்ன சொல்கிறாரு, 2 Corinthians 4:17-18, அதிசீக்கிரத்தில் நீங்கள் இந்த லேசான உபத்திரவம் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த வசனம் எனக்கு, நான் அநேகமாக எங்கள் மெசேஜஸில் ஆல்மோஸ்ட் எவ்ரி மெசேஜ் நான் கோட் பண்ணுறேன், 2 Corinthians 4:17-18. அப்போது அதில் என்ன சொல்கிறார், தேட் விச் இஸ் சீன் இஸ் டெம்பரல், தேட் விச் இஸ் நாட் சீன் இஸ் எட்டர்னல். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். சொல்கிறீங்களா நீங்கள், மூளையிலேருந்து சொல்கிறீங்களா அல்லது அனுபவத்திலேருந்து சொல்கிறீங்களா ஆவியிலேருந்து சொல்கிறீங்களா தெரில, பைபிளில் சொல்லியிருக்கு அதனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு நாள் இந்த வசனத்தை வாசித்த உடனே ஆண்டவர் சொன்னார், யு கோ டு எ ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர் அப்படின்னாரு. எதுக்கு மெடிக்கல் ஸ்டோர், என்ன மருந்து வாங்குறது அப்படின்னா, இல்லை போ அதுக்கப்புறம் அங்கே சொல்கிறேன். நான் திருச்சியில் உள்ள பிக்கஸ்ட் மெடிக்கல் ஸ்டோருக்கு போனேன், பெரிய ஸ்டோர், இந்த பூரம் கபர்ட்ஸ் மெடிசன், அங்கே பூரா மெடிசன், அங்கே பூரா மெடிசன். டாக்டர் ஒன்று எழுதி கொடுத்தாருன்னா இவ்வளோ மெடிசனில் அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் உள்ளே போயிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். நின்றுட்டு பார்க்குறேன், இங்கேருந்து அப்படி ஏரியல் வி மாதிரி எல்லா மெடிசனும் பார்க்குறேன். அங்கே கவுண்டரில் இருக்கேன், சார் ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுங்க, என்ன மாத்திரை வேணும், ஒரு மாத்திரை வேண்டாம், ஒரு மாத்திரை வேண்டான்னா இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னா, இல்லைப்பா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போகிறோம்ப்பா உங்கள் கடையை, சரி நின்றுட்டு போ, ஒதுங்கி அங்கே நில் அப்படின்னா, சரின்னு கடைசி கோழியில் போயிட்டு அப்படி பார்த்தேன், சர்வே பண்ணேன், எவ்வளோ மாத்திரை, ஒரு 8000 bottles இருக்கும் அப்படின்னா. உடனே நினச்சேன், தேட் விச் இஸ் சீன் இஸ் டெம்பரல், தேட் விச் இஸ் நாட் சீன் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். உடனே பைபிளில் அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள், நோய் வர்றதுக்கு முந்தைய சோமாயிருச்சு. அப்போ இந்த காணப்படா இதை, இந்த வசனத்தை நம்ம நம்புகிறோன்னு சொன்னீங்களே, நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள்னு சொன்னவர் தழும்போடு என் கூட தான் இருக்கார். அப்போ அந்த தழும்புக்கு நான் கல்வாரிக்கு போக வேண்டியதில்லை, ஹீஸ் வித் மீ. இயேசு கிறிஸ்து அற்புதங்களாம் எப்படி செய்தார், பெரிய அற்புதம் இது, லாசருவை உயிரோடு எழுப்புறது, அதுக்கு இப்போ உயிரோடு எழுப்ப போகிறேன், 4 நாளாச்சு, ரொம்ப அவ்வளோ ஈஸி கிடையாது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 4 நாளில் ஹார்ட் நின்றோம், ரத்தம்லாம் உறைஞ்சி போயிருக்கும், சரீரமே அழுகி போயிருக்கும், அதனால் இப்போ நான் எனக்கு ஒரு 20 நிமிஷம் வேணும் எக்ஸசைஸ் செய்துட்டு கடைசியில் கல்லை புரட்டி தள்ளுங்கள் அப்படின்ட்டு இப்படிலாம் அப்படின்னு இந்த சினிமாவில் காட்டுவாங்களே, அது மாதிரி இது பண்ணிட்டு ஏதாவது செய்தாரா, உள்ளவர் நுழைஞ்சதா செய்தார், சும்மா லாசர்வே வெளியவா, ஏதோ பெட்ரூமில் படுத்திருக்க மாதிரி வெளியவான்னார். அதே ஆண்டவருடைய சாயலில் ரூபத்தின்படி நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ சாயலின்படி ரூபத்தின்படி படைக்கப்பட்டிருந்தா நம்ம ஏன் லாசர்வே வெளியவா மாதிரி, மோகன் செத்து போயிட்டியா வெளியவா அப்படின்னு ஏன் சொல்லலை, காரணம் நம் ஊழியக்காரராக இருக்கிறோம் அல்லது ஃப்ரெண்டாகவும் இருக்கிறோம், மனவாட்டியாக இல்லை.
Henpecked husband, Jesus is a henpecked husband. That means, மனவாட்டி என்னெல்லாம் சொல்கிறாரோ ஓகே ஓகே செய்துறேன் முடிச்சிடறேன் அப்படின்வார். இல்லைங்கதா உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒய்ஃப் கேட்குதா, அல்லது ஒய்ஃப் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களா? கேட்குறீங்களோ கேட்கலையோ அநேக பேர் சிரிக்கிறத பார்த்தா கேட்கலன்னு அர்த்தம். ஆனால் நம்ம அப்பா சொன்னவர் உனக்கு இல்லாததா மகளே ஓ அப்படின்வார். The first sermon of Jesus Christ is about the kingdom. And the kingdom கொண்டு வந்து நம்முடைய காணப்படாத ராஜ்யத்தை காணப்படும் இந்த உலகத்தில் புகுத்துவதற்காகவே இயேசு வந்தார். அது மாத்திரமல்ல நமக்கும் அந்த வேலையை கொடுத்துட்டு போனார். நான் 3 வருஷம் காணப்படாத தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசிட்டப்பா, நீங்கள் இனி பேசுங்க அப்படின்னார். ஜீசஸ் ஃபஸ்ட் சர்மன் இஸ் அபவுட் த கிங்டம், ஜீசஸ் லாஸ்ட் சர்மன் இஸ் அபவுட் த கிங்டம். மார்க் 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மனம் திரும்பி, நான் இப்படி நிற்கிறேன், இது திரும்புதல். நீ என்ன செய்துட்டு இருக்கியோ அதுலேருந்து 180 டிகிரி திரும்புறது தான் மனம் திரும்புதல். மனம் திரும்புகள்னு சொன்னார் சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். சுவிசேஷத்தை விசுவாசம் என்ன நடக்கும்? Matthew 10:7. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். சீசர்களுக்கு சொன்னார், நீங்கள் எதை பிரசங்கிக்கணும்? கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட். அட் ஹேண்டுனா என்னதுங்க? ஒரு சாக்லேட் கையில் வச்சுருக்கீங்கன்னா அட் ஹேண்டுனா கையில் இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட். தமிழ் பைபிளில் சமீபமாக இருக்கிறதுன்னு இருக்கு. கரெக்ட். கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட் என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யம் உன் கையில் இருக்கிறது. Matthew 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் நீங்கள் கடையில் போய் வாங்கலாம். என்ன சொன்னாரு? கூட கொடுக்கப்படும். கொடுக்கப்படும்னா வீட்டில் வந்து கொடுக்கப்படும், ஹோம் டெலிவரி. ஹோட்டலில் தங்குறவங்களுக்கு கேன்டீன்லேயும் போய் சாப்பிடலாம், ரூம் டெலிவரி. தோசை ஆர்டர் பண்ணால் ரூம்க்கே வந்துடும். அது மாதிரி கூட கொடுக்கப்படும்னு சொன்னால் இட் இஸ் ஹோம் டெலிவரி. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை வீட்டிலருந்தே தேடலாம். தேவனுடைய ராஜ்யம் தேடுறதுக்கு ஒரு ஆஃபீஸ் கிடையாது, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் போகணும். வீட்டிலருந்தே யார் வேணாலும் தேடலாம். தேடுனா எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த வசனம் என் வாழ்க்கையில் 50 வருஷமாக கரெக்டாக இருக்கு. நான் பணத்தை தேடியே போல, பணம் என்னையே தேடி வருது. அவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது 3.5 வருஷம் பிரசங்கம் பண்ணார் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி. ஒரு லெவலில் அவருக்கு இன்னும் திருப்தி இல்லையா, பிரசங்கம் பண்ணது இன்னும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் இல்லை. அந்த ஃபீலிங் எப்போ கம்ப்ளீட் ஆகும்னா, இந்த தேவனுடைய ராஜ்யம் ஷுட் எண்ட் இன் ரிசரக்ஷன். உயிர்த்தெழுதல் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிறத கம்ப்ளீட் பண்ணும். அதனால் அவர் உயிரோடு எழுந்த பிறகு என்ன செய்தார்? அப்போஸ்தலர் 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். உயிரோடு இருக்கிறவராக காண்பிப்பதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் முடிவு. ரிசரக்ஷன் இன் அவர் ஃபைனான்ஸ், ரிசரக்ஷன் இன் அவர் ஹெல்த், ரிசரக்ஷன் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் லைஃப், சீக்கிங் த கிங்டம் ஆஃப் காட். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய அரசிற்கு உரியவைகளை அநேக தெளிவான சான்றுகளின் மூலம் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். தேவனுடைய ராஜ்யத்தை நடத்தும் ராஜா செத்து போனவர் அல்ல. சூழ்நிலையை அனலைஸ் பண்ணக்கூடாது. தண்ணியில் நடனாரு, நான் நடக்கிறேன், அவ்வளோதான்.
தண்ணியில் நடக்க முடியுமா? வாட் இஸ் அ மிரக்கிள்? மிரக்கிள் இஸ் காட்ஸ் சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன் எகென்ஸ்ட் த சர்க்கம்ஸ்டான்சஸ், எகென்ஸ்ட் நேச்சுரல் லா, இயற்கையின் விதி. அதுக்கு விரோதமாக, நம்ம கண்ணால் காண்கிறதுக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர் தேவன். அவர் சாயலின்படியும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட நாம் சூழ்நிலை கண்டு மிரளக்கூடாது. ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கணும்னு ஆசைப்படுறவன் காலையில் 9 மணிக்கு எந்திரிச்சு மறுபடியும் சாப்பிட்டு தூங்கினான்னா அவன் ஒலிம்பிக் போவானா? அவன் ஸ்கூல் பிளேயராக கூட மாறமாட்டான். சரியா? என்ன செய்யணும்? 4 மணிக்கு எந்திரிச்சு ஊற போட்ட சுண்டக்கடலையை சாப்பிட்டுட்டு பச்சை மூட்டையை வாயில் ஊற்றிட்டு ஓடணும் ஓடணும் ஓடணும். எவ்வளோ நேரத்துக்கு? 100 மீட்டர் ஓடுறதுக்கு இவன் காலையில் 4 மணிலேருந்து ஓடணும். எவ்வளோ நாள் ஓடணும்? ஒலிம்பிக் புறப்படுற பிளேனில் ஏறுற வரைக்கும் ஓடணும். ஃபார் அ பர்சன், ஒரு வீரன் வீராங்கனை கோல்டு மெடல் வாங்கிறதுக்கு எவ்வளவு பிரயாசமோ அவ்வளவு பிரயாசம் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கற்பாறையாக மாற்றுவது. அதனால் டோன்ட் திங்க் இட் இஸ் சிம்பிள். கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பெயர்க்கலாம் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால் எல்லோரும் நினச்சினோம், கடுகளவு போதும்பா, அவருக்கு அவரே சொல்லியிருக்காரு. நமக்கு என்ன மலையாக வரப்போகுது? நமக்கு வர்றது சின்ன குன்று வரும், சின்ன பாறை வரும், மலையெல்லாம் நமக்கு வராது. அதனால் கடுகளவு விசுவாசம் போதும். நான் சொன்னேன், கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பெயர்த்தால் மலையளவு விசுவாசம் வைத்து என்ன செய்யலாம் என்று பார்க்க விரும்புகிறேன். மலையளவு விசுவாசம் தான் என்ன செய்யலான்னு ஆண்டவர் கேட்டேன். அவர் சொன்னார், மலையளவு விசுவாசம் இருந்தால் பரலோகத்தை பூலோகத்தில் இறக்கலாம், மலையை தண்ணீரில் மிதக்க விடலாம், ஆனால் மலையளவு விசுவாசம் இருந்தால் பரலோகத்தை உங்கள் ஹாலில் இறக்கிடலாம். ஒரு தடவை டிஜிஎஸ் எங்கள் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் வந்தார். ரெக்கார்டிங் வந்தோடனே, ரைட் நவ் ஐ சீ தட் லேடி இஸ் ஹேவிங் பாயில் இன் த ஹெட், ஐ கமேண்ட் த பாயில் டு டிசப்பியர் அப்படின்னாரு. உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன், அண்ணே நீங்கள் சொல்கிறீங்களே, ஒரு பாயில் இருக்கிற லேடியை பார்க்குறேன், அந்த தலையில் உள்ள கட்டி மறையிறத பார்க்குறேன்னு சொல்கிறீங்களே, இந்த ப்ரோக்ராம் என்னைக்கு நாங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்புவோன்னு எனக்கே தெரியாது. வர்ற அன்னைக்கு அந்த லேடி தலையில் கட்டி இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னேன். கட்டி உருவாகிறதுக்கு முந்தி நான் சொல்கிறேன், இனிதான் கட்டி உருவாகி இதை நீ என்னைக்கு ப்ளே பண்ணுறியோ அது ஆண்டவருக்கு தெரியும். அதனால் அன்னைக்கு அந்த பொம்பளை கட்டி சரியாகும் அப்படின்னாரு. எனக்கு தலையும் புரியலை, காலும் புரியலை. நான் இவர் கட்டி வந்து நம்ம ப்ரோக்ராம் போடுற அன்னைக்கு அந்த லேடி டிவியை ஆன் பண்ணி ரிமோட்டில் ஆஃப் பண்ணாம இந்த சென்டென்ஸை கேட்டு கட்டி மறையும்னா இது என்னடா இவர் என்னமோ சொல்கிறார், ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு. ஞாபகத்தோடு வச்சிருந்து அந்த ப்ரோக்ராம் வந்து அந்த தலையில் கட்டி இருந்தது, நீங்கள் சொன்னீங்க அந்த கட்டி மறையுதுன்னு சொல்லிட்டு அது போகிற மறைஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதினதை ஜெராக்ஸ் எடுத்து எனக்கு அனுப்புனார். அதை படித்து பார்த்தோடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனி நம்மளும் அப்படி தான் சொல்லணும் அப்படின்னு. அதனால் நீங்கள் இங்கே ஒரு லேடி தரையில் ஊர்ந்து போகிறதே பார்க்குறேன்னோன்னு இவர் பார்க்குறாருன்னு நினச்சிக்காதுங்க. அந்த ப்ரோக்ராம் வரும்போது அப்படி லேடி நடந்து போகும், அந்த லேடி சுகமாகும். அதுதான் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். இது புரியாமல் இருந்த இந்த வசனம் அவர் சொன்னப்பறம் தான் புரிஞ்சுது. தற்கால சூழ்நிலை பிசாசினால் உண்டானது, இதை மேற்கொள்ளும் காரியம் ஆண்டவரால் உண்டாகும். ஆண்டவர் தனக்கு மகிமை தேடிக்கொள்வார். கரெக்ட், டிலே இஸ் நாட் அ டினையல். அவர் நமக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு ஆளை பார்த்துட்டு வச்சிருப்பார். நமக்கு கொடுக்க வேண்டிய நம்ம பாஸ் நமக்கு ஆசீர்வதிக்க, அதனால் நம்ம கலங்காமல் இருக்கணும், பதறாமல் இருக்கணும். மனவாட்டி பதறமாட்டாள், விசுவாசி பதறாள். மார்க் 11:24, நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். கையில் இல்லாத போது பெற்றுக்கொண்டோம்னு விசுவாசிக்க முடியும்?
அப்போதான் மறுபடியும் பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்கிறார். நம்ம பெற்றுக்கொள்ளலைன்னா நாலு தடவை நாலு பேர்கிட்ட சொல்லுவோம், பெற்றுக்கொள்ள அப்படின்னு. அது என்ன ஆகும்னா, இனி பெற்றுக்கொள்கிற வாய்ப்பையும் பிளாக் பண்ணிடும். அதனால் வந்துக்கிட்டு இருக்கு, கிரேட்டர் அத்தாரிட்டி கேன்சல் ஸ்மாலர் அத்தாரிட்டி, கிரேட்டர் லா கேன்சல்ஸ் ஸ்மாலர் லா. இப்போ அதில் வந்து நண்பனாக இருக்கும்போது நமக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது, ஊழியக்காரனாக இருக்கும்போது ஒரு அத்தாரிட்டி இருக்குது, நண்பன் ஆனோடனே அத்தாரிட்டி அதிகரிக்குது, பிரைட் ஆனோடனே என்னாது அத்தாரிட்டி மேக்சிமம் ஆயிடுது. ஏன், ஐயா சொன்னான்னு அம்மா சொன்னான்னு எல்லாம் ஒன்று சரியா? ஆனால் எங்கள் ஸ்டாஃப் நான் சொன்னேன் செய்வ, ஒய்ஃப் சொன்னான் சொல்லுவேன், சில வேளை யார் சொன்னா இது ஏன் செய்த, அம்மா சொன்னாங்க, அப்படியா? அது மாதிரி பீட்டர்ஸ் மதரின்லாட்ட கடை, உங்களுக்கு எத்தனை நாள் காய்ச்சல் இருந்ததுன்னு, பயங்கரமான காய்ச்சல், கைவலி முட்டு வலி கால் வலி எல்லாம் சேர்ந்து எட்டு நாள் காய்ச்சலாக இருந்தது. இயேசுக்கு எப்படி சோமம் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா, இயேசு வந்து தொட்டாறு சோமாயிடுச்சு, இயேசு பேசக்கூட இல்லையா, தொட்டாறு சோமாயிடுச்சு. ஸோ ஜீசஸ் ஹேண்ட் ஹஸ் காட் அத்தாரிட்டி, அவர் தொட்டாரு காய்ச்சல் சம் அத்தாரிட்டி, ஜீசஸ் ஹேண்ட் ஹஸ் காட் அ கிரேட்டர் அத்தாரிட்டி தட் ஓவர் கம் த ஸ்மாலர் அத்தாரிட்டி. மேத்யூ 8:15, அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. இயேசு கையை தொட்ட உடனே சோமாய். இதை யார் எழுதியிருக்கார், மத்தே எழுதியிருக்கார், மத்தே தொட்டதை பார்த்தாரு எழுதியிருக்கார். லூக்கா கொஞ்சம் டாக்டர், அவர் கொஞ்சம் அதிகமாக கவனிப்பார். அவர் என்ன பார்த்தார்னா, இயேசு கிறிஸ்து தொட்டாரு போயிடுச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து யோசிக்கார், எப்படி இந்த பேதுரு நம்ம லீடர் 12 சீஷர்களுக்கு தலைவர், அவர் வீட்டில் அவங்க மாமியாருக்கு பிசாசு எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு பிசாசு பேதுருவை புடைக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்ட பிசாசு இந்த அம்மா காய்ச்சல் கொடுத்துருக்கு. அப்போ லூக்கா எழுதும்போது மத்தேயு சொல்கிறார், தொட்டா சோமாஜி அப்படின்னு லூக்கா வந்து பிசாசை அதட்டினார், சுகம் கிடைத்தது. அது நீங்கள் அதுக்கு அடுத்த வசனம் மத்தேயு எழுதின அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஊர் பூரா பரவிருச்சு, பேதுருவின் மாமியார் எட்டு நாள் காய்ச்சலாக இருக்கும்போது இயேசுபை தொட்டார் சோமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பாதித்த அந்த பிசாசையும் அவர் அதட்டி விரட்டினார். உடனே அந்த ஊரில் பக்கத்தில் இருக்கவங்க இந்த நியூஸ் வேகமாக பரவிடுச்சு. ஒன்று என்ன செய்தாங்க, டேய் நம்ம வீட்டில் உள்ள பிசாசையும் கூட்டு போவான், இயேசப்பா வந்திருக்காராம் பீட்டர் வீட்டுக்கு. அடுத்த வசனம் வாசிங்க, அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் பேதுரு மாமியாரை எப்படி சோகப்படுத்தினாரு, தொட்டு. அதுக்கப்புறம் பிசாசை எப்படி துரத்தினாரு, வார்த்தையினாலே. எப்போ எப்பிட்டமாவோ அப்படின்னாரு. 70 பேர் அனுப்பினா, ரெண்டு ரெண்டாக அனுப்பி போயிட்டு வந்துச்சுனாங்க, உங்களுடைய நாமத்தினால் பிசாசுகள் போகுது. அப்போ தான் அவங்களுக்கு அதிசயம், பிசாசு போகுதுன்னு, நாமத்தினால போகுது அதிசயம். ஆனால் அவர் சொன்னார், டேய் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, இது போய் பொறி, இதை போய் பெருசாக வந்து சொல்ல வந்துட்டிங்களே, உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதியிருக்கடா, அதான் பெருசு. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், யுவர் நேம் இஸ் ரிட்டன், விக்டர் ஞானராஜ் நேம் இஸ் ரிட்டன், அதுதான் பெரிய காரம்.
ஏசையா ஏசையா பாசமுள்ள ஏசையா உங்களை விட்டா எனக்கு கதியேதையா ஏசையா ஏசையா பாசமுள்ள ஏசையா உங்களை விட்டா எனக்கு கதியேதையா உங்களை விட்டா எனக்கு கதியேதையா பாசமாய் பெற்று வளர்த்த பிள்ளையே மறக்கலாம் சொந்தங்களும் பந்தங்கள் எல்லாம் ஒன்றாக பகைக்கலாம் பாசமாய் பெற்று வளர்த்த பிள்ளையே மறக்கலாம் சொந்தங்களும் பந்தங்கள் எல்லாம் ஒன்றாக பகைக்கலாம் நான் உன்னை மறக்க மாட்டேன் கைவிட மாட்டேன் என்றேன் நான் உன்னை மறக்க மாட்டேன் கைவிட மாட்டேன் என்றேன் நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி ஓடோடி வந்தேன் ஐயா நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி ஓடோடி வந்தேன் ஐயா ஏசையா ஏசையா பாசமுள்ள ஏசையா உங்களை விட்டா எனக்கு கதியேதையா உங்களை விட்டா எனக்கு கதியேதையா பத்து மாதம் சுமந்து பெத்த தாய் கூட மறக்கலாம் தோள் மீது சுமந்து வளர்த்த தந்தையே வெறுக்கலாம் பத்து மாதம் சுமந்து பெத்த தாய் கூட மறக்கலாம் தோள் மீது சுமந்து வளர்த்த தந்தையே வெறுக்கலாம் நான் உன்னை மறக்க மாட்டேன் கைவிட மாட்டேன் என்றேன் நான் உன்னை மறக்க மாட்டேன் கைவிட மாட்டேன் என்றேன் நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி ஓடோடி வந்தேன் ஐயா நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி ஓடோடி வந்தேன் ஐயா ஏசையா ஏசையா பாசமுள்ள ஏசையா உங்களை விட்டா எனக்கு கதியேதையா உங்களை விட்டா எனக்கு கதியேதையா ஏசையா ஏசையா பாசமுள்ள ஏசையா உங்களை விட்டா எனக்கு கதியேதையா உங்களை விட்டா எனக்கு கதியேதையா Thank you.
சேவிக்கிற அவருடைய பிள்ளைகளிடத்தில் மாத்திரமே அந்த ஜீவ நதி இருக்கிறது. இந்த நதி எங்கெல்லாம் புரண்டோடுகிறதோ அந்த இடத்திலே வெளிச்சம் உருவாகும், அந்த இடத்திலே கட்டுகள் உடையும், அந்த இடத்திலே சுகம் உண்டாகும், அந்த இடத்திலே பலவீனங்கள் விலகி ஓடும். ஹல்லேலூயா. அந்த இடத்திலே சேமம் இருக்கும், அந்த இடத்திலே ஆசீர்வாதம் இருக்கும். அந்த நதி நமக்குள்ளாக இருக்கிறது. எல்லார் கரங்களை தட்டி, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது, பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். 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 என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றதே. அபிஷேகம் நதினானே அகிலமெங்கும் பரவிடுவேன், அபிஷேகம் நதினானே அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், எல்லாரும் சேர்ந்து, ஏராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும், இடமெல்லாம் நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும், இடமெல்லாம் எனக்குள்ளே ஜீவ ஊற்று, ஓ அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று,
அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். ஆனந்த தைலம் நானே புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை உடுத்திடுவே சாம்பல் நீக்கிடுவே. துதி உடை உடுத்திடுவே சாம்பலை நீக்கிடுவே. அலங்காரம் மாகிடுவேன் சபையை அலங்காரம் ஆக்கிடுவேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று glory to God அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். புலங்கிடுவேன் தினம் சுவிசேஷம் ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு. புலங்கிடுவேன் தினம் சுவிசேஷம் ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு. காயங்கள் ஆற்றிடுவே கட்டுகள் அவிழ்த்திடுவே. காயங்கள் ஆற்றிடுவே கட்டுகள் அவிழ்த்திடுவே. விடுதலையை பறைசாற்றுவேன் நான் விடுதலையை பறைசாற்றுவேன் நான் விடுதலையை பறைசாற்றுவேன் நான் விடுதலையை. எனக்குள்ளே ஜீவ ஊற்று எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். Praise the Lord. அயல் மொழிகள் தினம் பேசிடுவேன் இறைவாக்கு உரைத்திடுவேன். அயல் மொழிகள் தினம் பேசிடுவேன் இறைவாக்கு உரைத்திடுவேன். ஓ சாத்தானை துரத்திடுவேன் கரம் நீட்டி சுகம் கூறுவேன். சாத்தானை துரத்திடுவேன் கரம் நீட்டி சுகம் கூறுவேன். அதிசயம் தினம் காண்பேன் நான் அதிசயம் தினம் கா. அயல் மொழிகள் அயல் மொழிகள் ஓடுவேன் இறைவாக்கு உரைத்திடுவேன். அயல் மொழிகள் தினம் பேசிடுவேன் இறைவாக்கு உரைத்திடுவேன். சாத்தானை துரத்திடுவேன் கரம் நீட்டி சுகம் கூறுவேன். சாத்தானை துரத்திடுவே கரம் நீட்டி சுகம் கூறுவே. அதிசயம் எஸ் லார்ட் வி ப்ரோக்ளைம் இன் ஜீசஸ் நேம் லார்ட். அதிசயம் தினம் காண்பே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று கர்த்தர் நமக்குள்ளாக வைத்திருக்கிற அவருடைய ஜீவ ஊற்று. தேவ பிள்ளைகளை எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதிப்போம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது ஓ வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது வழிந்து ஓடுகின்றது. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? எனக்குள்ளே ஜீவ ஊற்று
அது வற்றாது ஒரு நாளும். எஸ் ஃபாதர், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். க்ளோரி டு காட், க்ளோரி டு காட் ஜீசஸ். வி பிரேஸ் யூ ஃபாதர், வி பிரேஸ் யூ லார்ட். இந்த ஆலயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுவதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் சரீரமாகிய இந்த ஆலயத்திற்குள்ளாக தேவன் நீர் வாசம் பண்ணுவதற்காக உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம், கனத்தை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சரீரம் முழுவதும் தேவ வல்லமையால் நிரப்பப்பட்டிருப்பதற்காக உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். நாங்கள் பார்க்கிற பார்வைகள், நாங்கள் பேசுகிற பேச்சு, நாங்கள் செய்கிற கிரியைகளில் தேவனுடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை இருப்பதற்காக உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் சரீரம் முழுவதும் தேவனுடைய மகிமையின் ஒளியால் நிரப்பப்பட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஹெவன்லி ஃபாதர், ஜீவ தண்ணீரே உமை ஆராதிக்கிறோம். எல்லா துதியன மகிமைக்கு நீரே பாத்திரர், நீரே பாத்திரர், நீரே பாத்திரர். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. துதிக்கு பாத்திர எல்லாரும் மகிமை, 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 மகிமை. எங்கள் கரங்கள் ஜீசஸ் உம்மை என்று ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாருமில்லை. அலை அலையாய் அலை அலையாய், 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 அலை அலை
அலையாய் அலையலையாய் 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 ஓ அலையலையாய் 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 இயேசுவின் இரத்தமே 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 அலையலையாய் 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 எவ்ரிவா அலையலையாய் தேவ மகிமை தேவ பிரசன்னம் அலை போல உங்கள் மேலே இறங்குகிறது கர்த்தருடைய வல்லமையினாலே நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை ஆராதிக்கும் விடுதலையே 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 ப்ரொனவுன்ஸ் இட் விசுவாசத்தோடு விடுதலையே விடுதலையே என் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் உடையட்டும் இப்பொழுது எந்த ஒரு போன் அடிக்ஷன் ஆனாலும் சரி மூவிஸ் இன்டர்நெட் கம் ஆன் ப்ரோனவுன்ஸ் இன் ஜீசஸ் நேம் விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள் விடுதலை நடக்கும் விடுதலையே 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 இயேசுவின் நாமத்தில் வாலிப தம்பியை கட்டி வைத்திருக்கிற சகோதரியை கட்டி வைத்திருக்கிற எல்லா பாவத்தின் நோகங்கள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விடாதபடி எங்களை தடை செய்கிற எல்லா உலகத்தின் காரியங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே உடைந்து சுக்குநூறாவதாக விடுதலையை நாங்கள் பேசுகிறோம் ஆசீர்வாதத்தை பேசுகிறோம் எங்கள் குடும்பத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பேசுகிறோம் ஓ தேவரே விடுதலையே 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 ஓ ஜீசஸ் ஜீசஸ் கம் ஆன் எவ்ரிவன் குகைக்கு முன்பாக நின்று இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையின் வல்லமையோடு நாங்கள் இப்பொழுது பேசுகிறோம் எல்லா கட்டுகளும் எல்லா வியாதியின் கிரியைகளும் இப்பொழுதே உடைவதாக இயேசுவின் நாமத்தில் எல்லா அந்தகார வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் அதமாக்குகிறோம் எஸ் லார்ட் glory to your God glory to your name அலையலையாய் 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 Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Deva Janame, Karangalai Uyarthi. Alleluia, Hosanna. அல்லேலூயா அல்லேலூயா ஓ சென்னா
மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே. Congregation, come on. Worship the Lord. ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவர், இருளை வென்றவர், இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய், நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற தேவன், முழு பலத்தோடு அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா. God wants you to reign. உன்னை ஜெயிப்பதற்காக அழைத்திருக்கிறான். விசுவாசத்தோடு ஆசீர்வதி, விசுவாசத்தோடு அறிக்கையிடு. Prophesy in Jesus' name. கட்டுகள் உடைகிறது, பலவீனங்கள் உங்களை விட்டு அகலுகிறது. ஆராதி ஆரம்பிங்க, விடுதலையோடு ஆராதிங்க. பரலோகத்திலே துணிக்கிற கர்த்தருடைய ஆராதனை. ஆமென். தூதர்கள் நம் மத்தியில் உலாவுகிறார்கள். ஹல்லேலூயா 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 ஹோசன்னா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா. 1 2 3 4 ஹல்லேலூயா ஹோசன்னா. மகிமை ஜீவிக்கிற தேவனுக்கே மகிமை. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா ஹோசன்னா. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா ஹோசன்னா. எல்லாரும் உங்கள் வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இது வெற்றியின் சின்னம். கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில வீசணும். நம்முடைய ஜீவ ஒளி உன்னுடைய பிரச்சனைகள் மேல வீசணும். உன்னுடைய கடன் பிரச்சனையின் விடுதலைகள் ஆரம்பிக்கும். அல்லேலூயா ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. தேவனுக்கே மகிமை உண்டாகும், ஜீவிக்கிற கர்த்தருக்கே மகிமை உண்டாகும். இயேசுவின் நாமம் உயர்த்தப்படும். நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்தலாமா நல்ல சத்தமாக. ஹல்லேலூயா. Glory to God, glory to God, glory to Father, glory to God. தகப்பனே, உம்முடைய கரத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம்.
எங்கள் துதிபரியை அங்கீகரித்து எங்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்பியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எஸ் லார்ட், டெலிவரன்ஸ் ஹேப்பனிங் இன் அவர் லைஃப். அநேக காரியங்கள் விடுதலை ஆகி கொண்டிருக்கிறது, அநேக காரியங்கள் விடுதலை ஆனது. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். லார்ட், எங்களை வச்சு நீங்கள் செய்ய போகிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சபைக்கு ஒரு அலங்காரமாய் நீர் எங்களை மாற்றியிருக்கிறீர். எஸ் லார்ட், இந்த பேலைக்குள்ளாக எங்களை நீர் கூட்டி சேர்த்திருக்கிறீர். இங்கிருந்து வல்லமை உள்ள தேவ பிள்ளைகள் புறப்படுவதற்கு கர்த்தர் நீர் அனாதி தீர்மானம் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய காருணியத்தினால் எங்களை இழுத்து கொண்டு வந்தவர். ஆண்டவரே, எந்த மனுஷனையும் உயர்த்துகிறது உம்முடைய காருண்யம், உம்முடைய மகத்துவம் உள்ள கிருபை. தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீரே பெரியவர், நீரே பெரியவர். இயேசுவின் நாமம் உயர்த்தப்படட்டும். எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக இன்றைக்கு நம் போதகர் மூலமாக பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, நாம் ஊழியக்காரராக இருக்கிறோம், நாம் சிநேகிதராக இருக்கிறோம், ஆனால் மனவாட்டியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசத்தில் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயத்தோடு கேட்கும்போது மார்க்கு 11:24 சொல்லப்பட்ட வண்ணமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறபடியினால் என் தேவனை நான் சோத்தரிக்கிறேன். அப்படியே தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். நன்றி ராஜா, இந்த நல்ல வேலைக்காக மை சோத்தரிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர், இன்றைக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி எல்லா காரியத்தையும் நாங்கள் செய்வதற்கு கிருபை தரும்படியாக இந்த வேலையில் ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர், உம்மை அதிகமாய் நேசிக்கவும், உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்கவும், உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து அவர்களையும் ஆயத்தப்படுத்தி நாங்கள் கொண்டு போய் சேர்க்கும்படியாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த உலகத்தில் நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போகவும் இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தின் எல்லா காரியங்களும் எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தந்திருக்கிறபடியினாலே மை சோத்தரிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் எல்லா கணமும் மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுண்ணிய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்தரி, உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.